கேரட் போட்டிருக்கோம், வெங்காயம், தக்காளி. இப்போ கொடை மிளகாய் போட்டுக்கலாம். 6 முட்டைக்கு வந்து எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு எல்லாமே போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செப்பரேட்டாக இருக்கட்டும். அண்ட் இப்போ ஸ்வீட்க்கு நம்ம சுகர்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட்டை வந்து இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி ரவுண்டாக வரணும். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரெட்டை வந்து கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பிரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்வீட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணதை நம்ம வந்து இந்த காரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சமாக நல்லா கல் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரெட்டை வந்து இதில் நல்லா டிப் பண்ணி போடுங்க. இப்போ நல்லா ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக ஆனோன்னா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஸ்வீட் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து காரமான அந்த பிரெட் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டுக்கோங்க. கட் பண்ண பிரெட்டை வந்து இது மாதிரி வச்சிருங்க. இது மாதிரி ரெண்டு பிரெட்டை அப்படி அடிக்கிருங்க. அடிக்கிட்டு இப்போ நம்ம கலக்குன அந்த முட்டையை வந்து இதில் ஊற்றணும். இப்போ மிக்ஸ் பண்ண பிரெட் இதை முட்டையை வந்து ஊற்றிட்டோம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ இந்த காரமான பிரெட் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதுவும் இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்மளோட